இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து சன் டிவியில் வந்து ஒருத்தர் வந்து திரை விமர்சனம்லாம் கொடுத்துட்டு இருப்பார்ல படங்களுக்கு, டாப் டென்லாம் சொல்வார் சுரேஷ் சார் ஒருத்தர். அவர் வந்து சொல்லும்போது என்ன சொல்லுவாருன்னா, ஒவ்வொரு படத்தோட பேருக்கும் ஒரு வார்த்தையில் ஒரு ரிவ்யூ கொடுப்பார். அந்த மாதிரி வந்து நம்ம பல நாளாக சொல்லிட்டு இருக்க விஷயம் தான், தென்றல் வந்து என்னை தொடும் சீரியலில் லாஜிக் எப்போ தான் வந்து நம்மளை தொடும் அப்படிங்கிற கேள்வி தான் வந்து சீசன் டூ தொடங்கினதுலேருந்து வந்து ஓடிட்டு இருக்கு பல பல கேள்விகள். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மது செண்பகம்னு ஒரு கேரக்டர் இருக்காங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவானியுடைய மனைவி அப்படின்னா பரமுவோட தம்பி தான் பவானி அப்படின்னு அவரே வந்து சொல்லியிருப்பாரு. என் தம்பி சின்ன பையன், அவனை கொண்டுட்டீங்கடா அப்படின்றாரு. இப்போ என்னன்னா பார்த்தா அண்ணின்ட்டாங்க. எப்படா தம்பி ஒய்ஃப் அண்ணி ஆவாங்களா, எங்கள் ஊர்லேயே அது நடக்குமான்னு பார்த்தா இந்த ஊரில் தான் நடந்திருக்கு. ஸோ இதில் ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை ஆரம்பிச்சு பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாத்துலேயும் மாற்றி லாஜிக்கே இல்லாமல் அந்த கதை போயிட்டுருக்கு. அதுலேயும் முக்கியமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்மணி வந்து வீடியோ அனுப்புனாங்களா, செண்பகம் வந்து நான் வந்து ஒரு பீச் ஹவுஸில் இருக்க வாட்ச்மேன் சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை எடுத்து ஃபோட்டோஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம சென்னைக்கோ காஞ்சிபுரத்துக்கோ கலெக்டர் யார் அப்படிங்கிறத அங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கா இல்லை உங்கள் மாவட்டத்தில் இருக்க கலெக்டர் யாருங்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல பார்க்கலாம். அடுத்து கலெக்டர் தெரியும்னா கலெக்டரோட பொண்ணு தெரியுமான்னு பார்க்கலாம். இங்கே கலெக்டரோட பொண்ணே கிடையாது, கலெக்டர் வீட்டில் இருக்கிற விஜிமாவோட பொண்ணுன்னு தான் சுடர சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே காஞ்சிபுரத்துலேருந்து சென்னையில் இருக்க ஒரு பீச் ஹவுஸில் ஈஸியாக வந்து சொல்லிடுறாங்களாமா, அது அந்த கலெக்டரோட பொண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேன் ஃபோட்டோ எடுத்து நீ அங்கே தானே வேலைக்கு சேர்ந்துருக்க அப்படின்னு அனுப்பிட்டாங்களா. இதில் ஏதாச்சும் லாஜிக் இருக்கா பாருங்களா. இந்த அளவுக்கு ஒரு மூளையோட வந்து யோசிப்பு பார்த்தா நம்ம கலெக்டரே யோசிக்க மாட்டாங்க. கலெக்டர் அம்மாவே வந்து வரீங்களா இல்லையா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அது ஒரு பக்கம் தான். இப்போ என்ன பண்ணுவாங்க, இங்கே திட்டி அந்த குழந்தையை பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இனிமேல் மூஞ்சிலே முடிக்காதுன்னு நாங்கள் சொல்லிட்டு அப்புறம் விஜிமாட்டையும் வந்து ஒரு வார்னிங்கை கொடுத்து விஜிமா வந்து இனிமேல் வந்து நீ வீட்டுக்குள்ளே ஒரு சும்மாவே உட்காந்துரு முடங்கி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அந்த பையனை கவனம் தேட போவாங்க. அந்த சிலகடத்துல ஹெல்ப் பண்ண பையனை, அந்த பையனை வந்து இப்போ வெற்றி காப்பாற்றி கூட்டு வந்து கடைசியில் வந்து அவர் நல்ல பேர் வாங்குவார், அதனால அவர் வந்து மன்னிச்சுவாங்க. அப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் கழித்து திருப்பி அவர் சுடரை கூப்பிட்டுட்டு வேற ஏதாவது ஊருக்கு போவார். அப்புறம் திருப்பி மாட்டுவாங்க, அது நல்ல வேற ஏதாவது பிரச்சனை வரும் சிலகடத்தல் மாதிரி. அடுத்து வந்து இந்த உடல் உறுப்பெல்லாம் வந்து திருடினாங்க அப்படிங்கிற மாதிரி வேற ஏதாச்சும் சம்மந்தமே எல்லாமே ஏதாவது ஒன்று அதெல்லாம் வந்து கொண்டு வராங்க. எல்லாமே காஞ்சிபுரத்தில் நடக்கிற மாதிரி விஷயத்தை கொண்டு வந்தால் அதை வந்து இவங்க வந்து போலீஸ்காரர் வந்து ஒரு தத்திக்கும் தத்தியாக இருப்பார். இவரை கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. நடுவில் கண்மணி ஒரு பிளான் போட்டாங்க, அந்த பிளான் சக்ஸஸ் ஆச்சு. ஆனால் கண்மணி யாரும் கண்டுபிடிக்க முடியல. இந்த ரவுடிக்கும் ஒன்றும் மூளை இருக்க மாதிரி காமிக்க மாட்டாங்க, கலெக்டருக்கும் மூளை இருக்க மாதிரி காமிக்க மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேர் தான் ஹீரோ ஹீரோயின் கொண்டு போகிறேன்னு கதை போயிட்டுருக்கு. சலிப்புகள் வந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள், நம்ம சொல்கிற ஏதாவது தவறு இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்